எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தீத்துவின் புஸ்தகம் 2:14 அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்றும் மீட்டுக்கொண்டு தமக்கு சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். இந்த நாளில் சிலுவையின் பாடுகளை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு வார்த்தை எனக்குள்ளே ஒரு பெரிய வெளிப்பாட்டை கொண்டு வந்தது. 4 விதமான காரியங்கள் ஒரே வேத வார்த்தைக்குள்ளாக தேவன் வைத்திருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் இயேசு பலி கேட்கும் கடவுள் அல்ல, பலியாக மாறின கடவுள். நம்மிடத்தில் தேவன் எந்த நேரத்திலும் நீ பலி செலுத்து என்று சொல்லுவதை விட உனக்காக நான் பலியாய் மாண்டேன் என்று சொல்லுகிற தேவன் அவர் அல்லவா? அவர் எதற்காக நமக்காக சிலுவையிலே பலியானார்? முதலாவது, சகல விதமான அக்கிரமங்களிலிருந்தும் மனுக்குலத்தை மீட்கும்படியாக, சொந்த ஜனங்களாய் மாற்றும்படியாக. 3, எந்த ஒரு நற்கிரியைகளை செய்யவும் நாம் ஆயத்தமுள்ள பாத்திரங்களாக இருக்கும்படி. 4, நாம் பக்தி உள்ளவர்களாகவும் இருக்கும்படியாக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த இயேசு பலியாய் மாறின நோக்கம், நாம் பக்தி உள்ள தெய்வ பிள்ளைகளாய் தேவனுக்காக எழும்பி வர வேண்டும் என்பது. நிச்சயமாய் நாமும் கூட கர்த்தருக்கு பலி செலுத்துவோமானால் மனப்பூர்வமான பலிகளை செலுத்துவோம். நமக்காக கிருபாதார பலியாய் சிலுவையிலே தேவன் மரித்தார். ஸ்தோத்திர பலிகள் அவரை கனப்படுத்தட்டும். திரும்பவும் தீத்துவின் புஸ்தகம் 2:14 ஒரு விசை கூட வாசிக்கிறேன். அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் என்றும் மீட்டுக்கொண்டு தமக்கு சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும் பொருட்டு நமக்காக இயேசு தமித்தாமே ஒப்பு கொடுத்தார். ஆமேன். அந்த தேவனுடைய கரங்கள் நம்மை ஒப்பு கொடுப்போமா? நிச்சயமாய் கிருபாதார பலி மென்மேலும் உங்களை சுத்திகரிப்பார், அருமையாய் நடத்துவார், அற்புதங்கள் நடக்கும், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமேன், ஆமேன். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே நம்பி இயேசுவண்டைவா, நம்பி இயேசுவண்டைவா. சிலுவை சுமந்த உருவம்